ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ கிளிக் பண்ணி வந்திருக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோவில் நம்ம 10,000 ரூபாய் பட்ஜெட் செக்மெண்ட்டில் இருக்க பெஸ்ட்டான 5 ஸ்மார்ட் ஃபோனை பற்றி தான் பார்க்க போகிறோம். 10,000 ரூபாய்க்கு ஒரு பெஸ்ட்டான கேமரா மொபைல் தேடிட்டு இருந்தாலும், ஒரு பெஸ்ட்டான கேமிங் மொபைல் தேடிட்டு இருந்தாலும், ஒரு ஆல்ரவுண்டிங் 5G மொபைல் தேடிட்டு இருந்தாலும், இந்த வீடியோ உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்கிப்பாக நம்ம கடைசி வரைக்கும் பாருங்கள். உங்களால் ஒரு பெஸ்ட் மொபைலை 10,000 ரூபாய்க்குள்ளேயே சூஸ் பண்ண முடியும். டைம் வேஸ்ட் பண்ணாமல் இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 5th பொசிஷனில் இருக்க ஸ்மார்ட் ஃபோனை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் 5th பார்க்க போகிற மொபைல் இன்ஃபினிக்ஸ் நோட் 12i தான். இதில் நமக்கு ஆம்லெட் டிஸ்பிளே 60Hz கொண்டது இருக்குது. ஸோ நல்ல டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. அண்ட் 8 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. பேக் சைடில் நம்மளால் 2K வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். செல்ஃபி கேமராவில் 1080p வீடியோ 30fps ஷூட் பண்ணிக்க முடியும். ப்ரைமரி கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் ஓரளவுக்கு ஓகேன்னு சொல்லலாம். செல்ஃபி கேமரா கொஞ்சம் பிலோ ஆவரேஜாக தான் இருக்குது. ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஹீலியோ G85 என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் கொடுத்துருக்கிறதால பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே நல்லாயிருக்கு. 3.5mm ஆடியோ ஜாக், டெடிக்கேட்டட் SD கார்ட் ஸ்லாட், டியூவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ்னு எக்ஸ்ட்ரா ஃபீச்சர்ஸும் இங்கே நல்லாயிருக்கு. 4GB 64GB வேரியன்ட் 10,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. இதனோட பாசிட்டிவ் கண்டிப்பாக இதனோட டிஸ்பிளேவை சொல்லலாம், அண்ட் பர்ஃபார்மன்ஸை சொல்லலாம், பேட்டரியை சொல்லலாம். நெகட்டிவ் பாயிண்ட், செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக இருக்குது, மற்றபடி பெரிய நெகட்டிவ் எதுவும் இல்லை. ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் ஆயிருக்கு. ஸோ கொஞ்சம் பழைய மொபைல், அதுவும் உங்களுக்கு ஓகேவான்னு பார்த்துக்கோங்க. இது எல்லாமே ஓகேனா இன்ஃபினிக்ஸ் நோட் 12 நீங்கள் தாராளமாக பர்ச்சேஸ் பண்ணலாம். இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 4th பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் 4th பார்க்க போகிற மொபைல் Moto G32 தான். இந்த மொபைலில் நமக்கு 90Hz IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. ஸோ ஓரளவுக்கு ஓகேவான டிஸ்பிளே நம்ம சொல்லலாம். 50+8+2 என்ற ட்ரிபிள் கேமரா செட்டப் இருக்குது. 16 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. 10DP வீடியோ 30fps போத் ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் வைட் ஆங்கிள் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய பாசிட்டிவ்னு சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. ஆண்ட்ராய்ட் 12 இந்த மொபைல் லான்ச் பண்ணியிருந்தாங்க. ஸ்னாப்ட்ராகன் 680 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் கொடுத்துருக்காங்க. 5000 mAh பேட்டரி, 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்னு சொல்லிட்டு பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே நல்லாயிருக்கு. 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் 4GB 64GB வேரியன்ட் 10,500 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 10,500 ரூபாய்க்கு ஒரு ஓரளவு ஓகேவான டிஸ்பிளே, தரமான கேமரா செட்டப் இருக்குது, பர்ஃபார்மன்ஸுமே இங்கே நல்லாவே கொடுத்துருக்காங்க. பேட்டரி சார்ஜிங்குமே நல்லாயிருக்கு. ஏன்னா நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் ஆயிருக்கு. ஸோ அது மட்டும் ஒரு சின்ன குறை. அது உங்களுக்கு ஓகேனா Moto G32 ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். முக்கியமாக கேமராவை நீங்கள் மெயின் ஃபோக்கஸ்டாக வச்சுருக்கீங்க அப்படின்னு நம்ம பார்க்கும்போது. ஓகே, இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 3rd பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். நம்ம லிஸ்ட்டில் 3rd பார்க்க போகிற மொபைல் ரியல்மி C55 தான். இந்த மொபைலில் நமக்கு 90Hz IPS LCD பேனல் கொடுத்துருக்காங்க. அண்ட் 180Hz டச் சாம்பிளிங் ரேட்டும் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஸ்மூத்தான யூசர் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸை நம்ம எதிர்பார்க்கலாம். 64+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 8 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. 1080p வீடியோ 30fps நம்மளால் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்க கேமராஸை யூஸ் பண்ணி ஷூட் பண்ணிக்க முடியும். அண்ட் ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைல் லான்ச் ஆகிருக்கு. அண்ட் ஹீலியோ G88 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸரும் இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குது. 33W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. ஸோ பேட்டரி சார்ஜிங்குமே இங்கே நல்லா கொடுத்துருக்காங்க ரியல்மி. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக், SD கார்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 4GB 64GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கு போதுக்கு சேல் ஆகிட்டு இருக்குது. நம்ம லிஸ்ட்டில் இருக்க மொபைல்ஸில் கொஞ்சம் ப்ரைசிங் இது அதிகமாக தான் இருக்குது. பட் ஆஃபர் டைமில் நம்மளால் 10,000 ரூபாய்க்கே வாங்கிக்க முடியும். ஸோ 10,000 ரூபாய்க்கு என்ன நல்லா இருக்குன்னு பார்க்கும்போது டிஸ்பிளே நல்லாயிருக்கு. அண்ட் ப்ரைமரி கேமரா 64 MP கொடுத்துருக்காங்க. ஸோ அது ஒரு நல்ல விஷயம். பர்ஃபார்மன்ஸ் நல்லாயிருக்கு, பேட்டரியுமே நல்லாயிருக்கு. நெகட்டிவ் பாயிண்ட்னு சொல்கிறதுக்கு இங்கே செல்ஃபி கேமரா கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குது. கொஞ்சம் நல்லா கொடுத்துருந்தா இன்னும் பெட்டராக இருந்திருக்கும். ஸோ செல்ஃபி கேமரா மட்டும் காம்ப்ரமைஸ் பண்ண முடியும்னா, ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் நல்ல கேமராவோட ஒரு மொபைல் வேணும்னா ரியல்மி C55 நீங்கள் தாராளமாக கன்சிடர் பண்ணலாம். பட் வைட் ஆங்கிள் இங்கே எல்லாம் அதையும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம லிஸ்ட்டில் இருக்க 2nd பொசிஷனில் இருக்க மொபைலை பார்த்துடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம லிஸ்ட்டில் 2nd பார்க்க போகிற மொபைல் லாவா பிளேஸ் 5G. இதில் 5G இருக்குது அப்படின்ற ஒரே காரணத்துக்காக மட்டும்தான் நம்ம லிஸ்ட்டில் 2nd பொசிஷனில் வச்சிருக்கேன். மற்றபடி இதனோட ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் எல்லாமே ரொம்ப சுமாராக தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கும் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது. பிகாஸ் இங்கே 90Hz IPS LCD பேனல் தான் கொடுத்துருக்காங்க. அதுவும் HD ரெசல்யூஷன் தான், ஃபுல் HD கூட கிடையாது. ஸோ டிஸ்பிளே ரொம்ப ரொம்ப கம்மின்றதை மைண்டில் வச்சுக்கோங்க. 50+2 என்ற டுவல் கேமரா செட்டப் இருக்குது. 8 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது. கேமராவோட பர்ஃபார்மன்ஸ் மற்ற மொபைல்ஸை கம்பேர் பண்ணும்போது ஓரளவுக்கு ஓகேவாக தான் இருக்கும். ஆண்ட்ராய்ட் 12 லான்ச் பண்ணியிருந்தாங்க. மீடியா டெக் 700 என்ற நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட 5G ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 7 5G பேண்ட் சப்போர்ட்டும் இருக்குது. 5000 mAh பேட்டரி இருக்குது. 10W சார்ஜர் மட்டும் தான் கொடுக்குறாங்க. அண்ட் 3.5mm ஆடியோ ஜாக், ஹைப்ரிட் SD ஸ்லாட் மட்டும் தான் இருக்குது. 4GB 128GB வேரியன்ட் 11,000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ 5G தான் எனக்கு மெயின் ஃபோக்கஸ் அப்படின்னு நினச்சிங்கன்னா மட்டும் நீங்கள் இந்த மொபைலை கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஏன்னா 5G பர்ஃபார்மன்ஸ் மட்டும் இங்கே நல்லாயிருக்கு. மற்றபடி டிஸ்பிளே ஆகட்டும், கேமராவாகட்டும், பேட்டரி சார்ஜிங் ஆகட்டும், எல்லாமே ரொம்ப கம்மியாக இருக்குது. ஸோ 5G மட்டும் நீங்கள் வாங்கிக்கோங்க முன்னே சொன்ன மாதிரி. இல்லை இதை விட பெஸ்ட்டான 5G மொபைல் எந்தவித காம்ப்ரமைஸும் இல்லாமல் தேடிட்டு இருக்கீங்கன்னா நம்ம லிஸ்ட்டில் இருக்க 1st மொபைலை பாருங்கள். நம்ம லிஸ்ட்டில் 1st பார்க்க போகிற மொபைல் போக்கோ M6 Pro தான். ஓகே, போக்கோ M6 Pro நமக்கு 90Hz IPS LCD பேனல் தந்திருக்காங்க. ஃபுல் HD+ ரெசல்யூஷன் தான். ஸோ டிஸ்பிளே இங்கே நல்லாவே இருக்குது.
50+200 டுவல் கேமரா செட்டப் இருக்குது, 8 MP செல்ஃபி கேமராவும் இருக்குது, 1080p வீடியோ 30 FPS ஃப்ரண்ட் அண்ட் பேக் நம்மளால் ஷூட் பண்ண முடியும். ஆண்ட்ராய்ட் 13 இந்த மொபைலில் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸ்னாப்ட்ராகன் 4 Gen 2 என்ற ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் கொண்ட ப்ராசஸர் கொடுத்துருக்காங்க. 12 5G பேண்ட் சப்போர்ட்டுமே இருக்குது. ஸோ இது ஒரு மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் இந்த பட்ஜெட்னு பார்க்கும்போது. 5000 mAh பேட்டரி இருக்குது, 18W ஃபாஸ்ட் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது, 3.5 mm ஆடியோ ஜாக் இருக்குது, ஹைப்ரிட் எஸ்டி ஸ்லாட்டும் தந்திருக்காங்க, ஐஆர் பிளாஸ்டரும் நமக்கு இருக்குது. 4GB 64GB வேரியன்ட், 11000 ரூபாய்க்கு ப்ரைஸ் பண்ணியிருக்காங்க. நம்ம பட்ஜெட் விட 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா தான் போகுது, பட் இதுக்கான வேல்யூ கண்டிப்பாக நமக்கு இருக்குது. பிகாஸ் 5G மொபைல்னு பார்க்கும்போது இந்த பட்ஜெட்டில் இதுதான் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் நம்ம 1000 ரூபீஸ் எக்ஸ்ட்ரா ஸ்பெண்ட் பண்ண தயாராக தான் இருக்கணும். அண்ட் ஆஃபர் டைமில் நம்மளால் மேபி 10000 ரூபாய்க்கே வாங்கிக்க முடியும். ஸோ அப்போ கூட நீங்கள் ட்ரை பண்ணலாம். ஓகே, 11000 ரூபாய்க்கு என்ன இருக்குதுன்னு பார்க்கும்போது நல்ல டிஸ்பிளே, நல்ல கேமரா அண்டு பர்ஃபார்மன்ஸ், 5G எல்லாமே நமக்கு கிடைக்குது. நெகட்டிவ் பாயிண்ட்னு பார்க்கும்போது செல்ஃபி கேமராவை தவிர்த்து பெரிய நெகட்டிவ் எதுவும் சொல்ல முடியல ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, நம்ம லிஸ்ட்டில் இருக்க எல்லா மொபைலையும் பார்த்துப்பீங்க. இந்த மொபைலில் எந்த மொபைல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ற உங்களோட கருத்தை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நம்ம சேனலில் ரெகுலராக போஸ்ட் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ இது எல்லாத்தையும் மிஸ் பண்ணக்கூடாதுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம சேனலோட வளர்ச்சிக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே நண்பா, இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப 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 நன்றி. இதே மாதிரி இன்னொரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.